புக்கசப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உருண்டை குழம்பு தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே அளவு வந்து இந்த கப்பில் தான் எடுத்துருக்கேன். ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு, ஒரு கப் வந்து துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து சிறுபயிறு இருக்குல்ல அது, ஒரு ஸ்பூன் அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுறேன். நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப குறக்குறோன்னு அரைச்சிருவேனா, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டும் அரைச்சிருவேனா, ஓரளவுக்கு மீடியம் பதத்துக்கு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 4-5 பல் பூண்டு நைஸாக நறுக்கினது, அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து உருண்டையில் போடுறதுக்கும் கொஞ்சம் வந்து குழம்புக்கும் எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல், முருங்கைக்கீரை வந்து நான் இருந்ததுனால சேர்த்துட்டேன். முருங்கைக்கீரை இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உருண்டைக்கு. பருப்பு சேர்க்குறதுனால வந்து நம்ம பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். பொதுவாகவே வந்து பருப்பு அந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்ப வந்து நம்ம வந்து பெருங்காயமும் மிளகும் சேர்த்தோம்னா நல்லது. இப்போ வந்து காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு உருண்டை குழம்பு செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மள்கிட்ட கீரை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ கொஞ்சமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம பிசறி வச்சுருக்கோம் இல்லையா உருண்டை குழம்புக்கு, அதை எடுத்து லைட்டாக எண்ணெயில் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இட்லி பானையில் வேக வச்சு கூட செய்வாங்க, இல்லை இந்த மாதிரி நம்ம வதக்காமல் கூட அப்படியே வந்து நம்ம உருண்டை உருட்டி கூட போடலாம். இது ஒரு ஆப்ஷன் தான், வேணும்னா இது செய்யலாம். இது போடாமல் கூட நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம். 1-2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் கடலை தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு சோம்பு வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல தான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி தான் குழம்புல சேர்த்துருக்கேன். 3 பல் பூண்டு அதையும் நைஸாக நறுக்கிறது, அதுவும் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை வாசனைக்காக எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் இருந்தால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து உருண்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கோம், இது வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஏற்கனவே வந்து புளி கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பெருங்காயம் குழம்புக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மசாலா பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், உருண்டை குழம்புனால நம்ம எல்லாமே சேர்க்குறோம். 1 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1-2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாய்த்தூள். இந்த மாதிரி உங்கள்கிட்ட தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழம்புக்குன்னு ஒரு தூள் வச்சுருப்பீங்களா, குழம்பு மிளகாய்த்தூள், அதில் வந்து உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ புளித்தண்ணியை நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை குழம்பு பொதுவாகவே நம்ம எவ்வளவு தான் தண்ணியாக வச்சாலும் திக்காயிடும், அதனால் நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்கட்டும். இப்போ வந்து உருண்டையை வந்து நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 10 உருண்டை மட்டும்தான் குழம்புல சேர்க்குறேன், மீதம் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்காண்டு ஃப்ரை பண்ண போகிறேன். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கிறப்ப இப்போ நம்ம உருண்டையெல்லாம் குழம்புல ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கடையில் நான் வந்து வெறும் தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி குழம்பு ஊற்றிருக்கேன். உருண்டை குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேணாம். இப்போ நம்ம வந்து உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டை வந்து கீழேலாம் அடியெல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் நம்ம வந்து உருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கலர் கலர் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் உருண்டையெல்லாம் உருட்டி குழம்புல போட்டுட்டு
மீதம் இருக்கிறதெல்லாம் வந்து வடை மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம மசால் வடை செய்கிறத விட இந்த மாதிரி வடையும் வந்து வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் மீதம் உள்ள மாவு வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு கடைசியாக நான் வடையும் தட்டி காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே உருண்டை குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கு. பாருங்கள், டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், உருண்டையெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. நம்ம எவ்வளவு தான் வந்து தண்ணியாக வச்சுருந்தாலும் உருண்டை குழம்பு அப்படியே வந்து லாஸ்ட்டாக பார்க்குறப்ப நம்ம திக்காக வந்துடும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வடையை வந்து சும்மா சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டு சும்மா லேசாக மசால் வர மாதிரி நல்லா கையால் தட்டி போட்டு எடுத்துட்டு அதையும் சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.